வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷத்துல வெறும் அரிசி மாவுல கடலை மாவோ பொட்டுக்கடலை மாவோ உளுத்த மாவோ எதுவுமே சேர்க்காம செம கிறிஸ்பியான தட்டையும், அதே மாதிரி நம்ம அரிசி வடாம் போடுவோம் இல்லையா, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரிசி வெங்காய வடாம், அதையும் நம்ம காய வைக்காம இன்ஸ்டண்டா 15 to 20 நிமிஷத்துல அவ்வளவு கிறிஸ்பியா எப்படி பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு வெறும் அரிசி மாவு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளவு அப்படின்னா, 1 கப்பு பதப்படுத்தின மாவெல்லாம் கிடையாது, நார்மலாக நாம் அரைக்கக்கூடிய அரிசி மாவு தான், ரேஷன் அரிசியில் அரைச்ச அரிசி மாவு தான். கொஞ்சம் மட்டும் வச்சுருக்கேன் நான், இன்னும் ஒரு 400-500 கிராம் இருக்கும், அவ்வளோதான், இன்னும் ஒரு 1/2 கிலோ இருந்தால் பெருசு. ஸோ இன்றைக்கி இந்த தட்டைக்கு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த அரிசி மாவை வேக வச்சு, ஆஸ் யூஷுவல் நம்ம கொழக்கட்டை மாவு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி மாவு செஞ்சு தான் நம்ம தட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். செம்ம டேஸ்டியான தட்டை. இது கூட அடிஷ்னலாக பொட்டுக்கடலை மாவோ கடலை மாவோ உளுந்த மாவோ எதுவுமே தேவையில்லை, வெறும் அரிசி மாவு மட்டும் போகும். இப்போ இங்கே அடுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குக்கர் வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன குக்கரில் 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் ஆயில், அப்புறம் என்னென்ன சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தட்டைக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம இதில் தான் சேர்ப்போம். நார்மலாக நீங்கள் அரிசி மாவை பச்சையாக பிசைஞ்சு இந்த மாதிரி தட்டையாக இட்டு போட்டோம் அப்படின்னா அது கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், நல்லா இருக்காது. இதை நல்லா கிளறி அழகாக வேக வச்சு அதை நம்ம தட்டையாக போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாவில் ஆட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ உப்பு டேஸ்ட் வந்து மாறுபடும். அதே மாதிரி அந்த 1 கப்பு மாவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. அதே மாதிரி காரத்துக்கு வந்து நம்ம வர மிளகாய் பொடி தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் நல்ல காரமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் வந்து கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு சிலர் வந்து பெருங்காயம் என்ன யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டு அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிடி பெருங்காயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்ஜி அல்லது டிடி, இப்போ மேக்ஸிமம் டிடி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கணும். நம்ம உப்பு டேஸ்ட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அதனால் இந்த தண்ணி வந்து அப்படியே கொதிக்கும் பொழுது ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் நார்மல் எண்ணெய் விட்டு அப்படியே அந்த மாவை ஊற்றி அப்படியே கிளற வேண்டியதுதான். ஆஸ் யூஷுவல் கொழக்கட்டை மாவு கிளறுவோம் இல்லையா, அதே மாதிரி ப்ரொசீஜரில் மாவை வந்து கிளறிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொதிக்கும் போது மாவை கொட்டிட்டு பார்ப்போம். உப்பு டேஸ்ட்டு பார்த்தாச்சு, தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து மாவு அப்படியே தூவிடலாம். குக்கர் வாயை விட சின்ன பாத்திரமாக தான் இருக்கணும். ரொம்ப சின்ன பெருசாக இருந்தது அப்படின்னா மாவு வெளியில் கொட்டிடும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு இப்போ வந்து நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்படியே கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா அப்படியே அழுத்தமாக பிசைஞ்சுப்போம் மாவை. குக்கர்லேருந்து இந்த பேசனுக்கு மாவை மாற்றிட்டு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் மேலே விட்டுருக்கேன். நல்லா அழுத்தி பிசைஞ்சிடுவோம். மாவு வந்து நமக்கு நல்லா இசைவாக இருக்கணும். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உதிரி உதிரியாக இல்லாமல் எல்லாம் ஒன்று சேர்த்து பிசைஞ்சுக்கணும். அப்படி சேர்த்து பிசையும் பொழுது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் தான், நான் அதாவது நீங்கள் எடுத்து டம்ளர்லலாம் ஊற்றிடக்கூடாது. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியை விட்டு அப்படியே லைட்டாக நம்ம வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ நல்ல இசைவான மாவு கிடச்சிரும். அப்புறம் என்ன செய்யலாம், இதை வந்து கொஞ்சமாக மாவு ஒரு இதை எடுத்து நல்லா நீளமாக இப்படி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இது வந்து நமக்கு கையில் எப்போதுமே தட்டை வந்து கையில் தட்டுற மாதிரி வரது கஷ்டம் இந்த மாவு. இல்லை நீங்கள் கையில் தட்டி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சீடை நம்ம உருட்டுவோம் இல்லையா, ஸ்வீட் சீடை, அந்த அளவுக்கு இந்த மாதிரி மாவை லைட்டாக உருட்டி வச்சுக்கலாம். 10 மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி இந்த தட்டையை வந்து நான் தட்ட போகிறேன் அப்படின்னு பார்ப்போம். 10 உருண்டை நம்ம சீடை அளவுக்கு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எதில் தட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து எங்கள் அத்தையோடது நியர்லி ஒரு நிறைய 40-50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பூரி அந்த பண்ணுற அந்த இதுலேயுமே அந்த ப்ரெஸ்லேயுமே அத்தை வந்து இனிஷியல் போட்டிருக்காங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு தெரில, இனிஷியல் போடுற விஷயமே இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் பிஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து இந்த நார்மலாக இந்த ஃபாயில் இருக்கு இல்லையா, ஃபாயிலோ இல்லை பாலித்தீன் ஷீட்டோ, ஏன்னா வாழை இலை வந்து இதில் வச்சு அமுக்க முடியாது, அந்த இலையில கோடு கோடாக இருக்குல்ல அதிலலாம் வந்து இது வந்துடும், உடைய ஆரம்பிச்சிடும் இலை. ஸோ இந்த ஃபாயிலில் வந்து ஒரே ஒரு உருண்டையை வச்சு அது மேலே இன்னொரு ஃபாயில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ண போகிறோம். வெறுமனை பண்ணீங்க, வெறும் பிளேட்டில் பண்ணீங்க அப்படின்னா அது எடுக்கிறது வந்து கஷ்டமாயிடும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிஞ்சிடும் தட்டை, அதனால் நம்ம இப்படி தான் பண்ணோம். ஸோ அது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ரொம்ப மெல்லிஸாக சூப்பராக, இது வந்து நம்ம கையால் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கையோட இம்ப்ரெஷன் இருக்கும், இவ்வளோ மெல்லிஸாக தட்டை வராது, இதை எடுத்துக்கலாம். இன்னொன்று இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிருந்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ரொம்ப மெல்லிஸான தட்டை கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், வாணலியில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் போட்டுருவோம், அப்படியே சூப்பராக அப்படியே பொரிஞ்சு வரணும். ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சுக்கலாம். நல்லாவே அப்படியே கோல்டனாக வரட்டும், ரொம்ப கோல்டனாக இல்லை, அப்படியே அந்த பபிள்ஸ் அடங்கணும் அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா எல்லா பக்கமும் பபிள்ஸ் அடங்கிடுச்சு, அந்த கலரும் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். நீங்கள் இதை வந்து இன்ஸ்டன்ட் தட்டை அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, இன்ஸ்டன்ட் வனம் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, டேஸ்ட்டு வந்து அபாரமாக இருக்கும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து வெறுமனை சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து இதை போட்டு எடுத்துருவோம் எல்லாத்தையுமே. ஸோ சூப்பராக அந்த இன்ஸ்டன்ட் தட்டையோ அல்லது இன்ஸ்டன்ட் அரிசி வடாமோ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தட்டைன்னு சொல்லிக்கலாம், இந்த மாதிரி நல்ல பெருசாக வந்து போட்டிங்க அப்படின்னா அரிசி அப்பளம் அரிசி வடம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அவ்வளவு டேஸ்டியாக கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடும். அடுத்தது இதே மாவை வச்சு இன்னும் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும், சின்ன வெங்காயம் தான், ஒரு 4-5 வெங்காயம் போட்டிருக்கேன் சும்மா உங்களுக்காக ஒரு செஞ்சு காமிக்கிறதுக்காக, அதில் கொஞ்சோண்டு மாவு. இப்போ இந்த மாவு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி நல்லா இதை வந்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கிள்ளி கிள்ளி அப்படியே தட்டி சின்ன சின்னதாக அப்படியே வந்து ரொம்ப கிள்ளி மொத்தமாக இல்லாமல் அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து அந்த மாவை வந்து குட்டி குட்டியாக போட்டு விட்டோம் அப்படின்னா செம டேஸ்டியான வெங்காய வடா மாதிரியோ அல்லது பக்கோடா மாதிரியோ உங்களுக்கு வந்து நல்ல செம டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இப்படி இப்படி உதுத்து விடுற மாதிரி போட்டு விட்டுறலாம். இங்கே பாருங்களேன், இப்படி எடுத்து இந்த மாதிரி நல்லா அப்படியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மிலே விடுங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் கூட நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த மாவுடைய மெயின் மாவு, அதில் டேஸ்ட் வந்து நம்ம தான் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு செம அட்டகாசமான சுவையில் இருக்கும் அது. ஸோ அதை நல்லா அப்படியே கோல்டனாக பொரிச்சதுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ பொன் உருவலா வெங்காய வாசனையோட பச்சை மிளகாய் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே எடுத்து போட்டுடலாம். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மாவு மட்டும் இதே மாதிரியே போட்டுடுறேன், வெங்காயம் பச்சை மிளகாவோட சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே பொரிச்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா வெளியில் வந்து பேர்ன் ஆகிடும், பார்த்துக்கணும் அது. ஸோ இதையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், விதவிதமாக சூப்பராக பண்ணியாச்சு. இது அவ்வளவு வாசனையாக வெங்காய வாசனையோடு சூப்பராக இருக்குது. இதில் இன்னொரு அடிஷ்னல் வந்து நீங்கள் ஓம் பொடி மாதிரியும் புரிஞ்சுக்கலாம், நான் செஞ்சு காமிக்கல, பட் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். இதே மாவை வச்சு ஓம் பொடி மாதிரி செஞ்சாலும் செம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு தட்டையை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன். கிறிஸ்பியாக செம டேஸ்டியான தட்டை, அவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் தான் எடுக்கும் இதை செய்கிறதுக்கு, அவ்வளவு நல்லாவும் இருக்கும். உளுந்த மாவு வேண்டாம், கடலை மாவு வேண்டாம், பொட்டுக்கடலை மாவு வேண்டாம், அவ்வளவு அழகாக சூப்பராக ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ஆர் வடம் வந்து நீங்கள் செஞ்சிடலாம். சாம்பார் சாதத்துக்கு செம காம்பினேஷன், ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல டேஸ்டியான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் கார்னர். இந்த பகுதியில் நம்ம ஆர்த்தி கஃபே பார்த்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுற டிஷ்ஷஸை வந்து ஃபோட்டோ எடுத்து நமக்கு மெயில் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு சங்கரிங்கிற சகோதரி ரவா பேன்கேக்கு ஸ்வீட் அண்ட் காரம் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பயங்கர சூப்பராக இருந்தது, பார்க்கவே அல்டிமேட்டாக இருக்குது சிஸ்டர், செம்மையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.
கனிமொழிங்கிற சகோதரி மசாலா சப்பாத்தியும் முருங்கைக்காய் கிரேவியும் ரொம்பவே சூப்பராக பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. முருங்கைக்காய் கிரேவியை பார்த்த உடனே திருப்பி இன்னைக்கு நம்ம அதை செஞ்சு சாப்பிட மாட்டோமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு அந்த ஃபோட்டோ அனுப்பணும்னு நினச்சா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நம்ம அதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.